ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுரக்கா வச்சு இட்லி தோசைக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணலாம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆக்சுவலாக இதில் நம்ம சுரக்காவும் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு தனியாக மிக்சியில் அடிச்சிக்குவோம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு சொரக்காவையும் தக்காளியும் வணக்கிக்கலாம் ஸோ குக்கரில் எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேன் வரமிளகா மூணு போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சுரக்காவை நல்லா எடுத்து வச்சிருக்கேன் பிஞ்சு சுரக்காயாக வாங்கிக்கோங்க ஸோ அதையும் நல்லா அரிஞ்சு நான் நல்லா மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால தான் ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு புளி கொஞ்சம் புளிப்பு இருக்கிறக்காக நான் நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன் அதனால பெருசு பெருசாக ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் ஆப்பிள் தக்காளின்னா புளின்னு கொஞ்சம் எச்சு பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கி விட்டு காய் முக்கா க முக்கால் தண்ணி மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம் நான் ஆட்டாங்கல் வீட்டில் இருக்குது அதில் வச்சு நான் ஆட்டாங்கல்ல ஆட்டிக்கிட்டேன் நல்லா வணக்கி விட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காய் நல்லா மூணு சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய்லேயே வணக்கி விட்டுட்டு லைட்டாக ஒரு த டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் மூணு சவுண்டு விடுங்க நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அதை வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஸோ இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லை ஆட்டாங்கல்ல இருந்ததுன்னா ஆட்டாங்கல்லில் போட்டு ஆட்டிக்கோங்க ஸோ சட்னியை தாளிச்சிக்கலாம் அதுக்காக கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதையும் வெறும் கடுகு நான் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் நான் ஆட்டாங்கல்லையே வச்சு நல்லா ஆட்டி எடுத்திருக்கேன் சட்னியை ஸோ எண்ணெயை காய்ஞ்சதையும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ அதை போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கடுகு சீரம் போட்டுக்கோங்க வாசத்துக்கு நல்லாயிருக்கும் போட்டு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த அரைச்சி அதை எடுத்து உள்ளே கொட்டி கொதிக்க வச்சுட்டு கரைச்சா கருவேப்பிலை போட்டுக்கோங்க சப்போஸ் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இல்லை பு புளிப்பு பத்தலை அப்படின்னா லைட்டாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சப் ஏன்னா கொதிக்கும் வந்து சட்னி வணக்கினதுக்கப்புறமும் தண்ணி குக்கர் எல்லாச்சும் தண்ணி உள்ளே ஊற்றிக்கிறேன் ஸோ குழந்தைங்கள்லாம் பீக்கங்காய் சுரக்காய் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா உள்ள பீக்கங்கா கலந்துருக்கதே தெரியாது நல்லா இருக்கும் டேஸ்டா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கீழே கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ சட்னி நல்லா கொதி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிட்டு ரெடி தேங்க்யூ